பிரதிபாதனியாம். நமக்கு நாம் பக்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி அல்லது பிரபத்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி எம்பெருமான் அனுகிரகித்தால்தான் நாம் பக்தியோ பிரபத்தியோ பண்ண முடியும். பகவத் அனுகிரகம் இல்லாமல் உபாயத்தை பண்ணுவது என்பது நம்மாலே முடியாது. அதனால பிரீத்தேன விபுனா, நம்மிடத்துல அனுகிரகம் உள்ள விபுனா நாராயணனாலே கொடுக்கத்தக்கதாக இருக்கு பக்தி பிரபத்திங்கிற உபாயமானது. அதே மாதிரி பாதுகா தேவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பிரீத்தேன தேவி விபுனா, பெருமாள் அனுகிரகத்தினால சந்தோஷத்தினால நமக்கெல்லாம் பாதுகை கிடைக்கும் முடியாக பண்ணுகிறார். அதாவது நமக்கு பகவத் அனுகிரகம் இருந்தால் பெருமாள் சடாரியை நமக்கு சாதிக்கிறான், பாதுகை நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு பாதுகாதேவியே நமக்கு கிடைக்கிறார். அதனால பிரீத்தேன தேவி விபுனா பிரதிபாதனியாம். ஆக பகவத் அனுகிரகத்தினால நமக்கு பக்தி பிரபத்திகள் கிடைக்கின்றன, அதுபோல பகவத் அனுகிரகத்தினால்தான் நமக்கு பாதுகாதேவியும் ஸ்ரீஷடாரியும் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று பதாவணி பிரதிபதோரிதம் அஞ்சுநாதாம். வித்யன்னு சொல்றவங்கள பாதுகாதேவிய, வித்தியன்னு சொன்னா வித்தியை எப்படி இருக்கு அப்படின்னா பிரபத்தி வித்தியா இருந்தாலும் சரி பக்தி வித்தியா இருந்தாலும் சரி அதுல மந்திரங்கள் உண்டு, மந்திரங்கள் மூலமாக தான் அதை சாதிக்கணும். அந்த மந்திரங்கள் மந்திரங்களுடைய ஒலியெல்லாம் அதுல இருக்குமே, அது மாதிரி இந்த பாதுகைக்கு இருக்கோ அப்படின்னு கேட்டாக்க, பாதாவணி பிரதிபதோ இதம் அஞ்சுநாதாம். எம்பெருமான் ஒவ்வொரு அடியும் வைக்கும் பொழுது அதுல அதனுடைய ஒலிகள் ஜம்முன்னு எழும்புகின்றன, மணிகளுடைய ஒழும்புகள் எழுகின்றன. அந்த மணிகளுடைய ஒலிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய ஒலிகள் இருக்குவார், அது மாதிரி அந்த ஒலிகளையோடு கூடியதாக நீ இருக்கிறாய் என்றார். அப்புறம் வித்யாம் விதுகு பகவதா பிரதிபாதனாருகாம். இந்த வித்யை என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, பெருமாளையே நமக்கு கொடுக்கறது இல்லையா. பிரம்மவிதா புனோதி பரம், பிரம்மவித்தா விக்கிரகம் பரம் ஆப்னோதின்னு சொல்றது. ஆக வித்யையை எவன் பண்ணுகிறானோ அவனுக்கு பெருமாள் கிடைக்கிறார் இல்லையா. ஆகினால வித்யை தான் நமக்கு பெருமாளை தருகிறது. அதுபோல இந்த பாதுகா தேவி இருக்கே இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் நமக்கு பெருமாளை தருகிறது. பாதுகையினுடைய அருகே நமக்கு இருந்தாக்க பெருமாளை எழுந்துள் பண்ணி கொண்டு வந்து நமக்கு அனுகிரகிக்க முடியாத பண்றது பாதுகா தேவி. ஆகினால இந்த மூணு காரணங்களினாலே பாதுகா தேவி வித்தியை போன்றவள், வித்தியை எப்படி பெருமாளை கொடுக்கறதோ அதே மாதிரி பாதுகா தேவி நமக்கு பெருமாளை கொடுக்கிறபடியினால பாதுகா தேவி நீ வித்யாஸ்வரூபமாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி. முக்தம் சுகே சரவதி சிரவஜ்ரதம் பிரஹ்லாத சம்பத அனுரூப ஹிரண்யபேதா மூர்த்தி ஸ்ரீயோ பவசி மாதவ பாதரட்சே நாதஸ்ய நூனமுஜிதா நரசிம்மமூர்த்தே. ஸ்லோகம் 846. முக்தம் சுகே சரவதி சிரவஜ்ரதம் பிரஹ்லாத சம்பத அனுரூப ஹிரண்யபேதா மூர்த்தி ஸ்ரீயோ பவசி மாதவ பாதரட்சே நாதஸ்ய நூனமுஜிதா நரசிம்மமூர்த்தே. நிருசிம்மாவதாரம் எடுத்தார். நிருசிம்மாவதாரம் எடுக்கிற காட்சியில பாதிய சாத்தின்று கால்ட்ருக்கார். அப்போ ராட்டி என்ன பண்ண, மகாலட்சுமி கிட்டக்க வரல. அந்த சமயத்துல பாதுகா தேவி நீ என்ன பண்ண, எம்பெருமானுக்கு நிருசிம்மாவதாரத்துக்கு ஏற்ற மகாலட்சுமியாக போய் சேர்ந்த. இப்போ ஏற்ற மகாலட்சுமி அப்படின்னாக்க, நிருசிம்மாவதாரம் எடுத்த பெருமாளுக்கு நிருசிம்மமூர்த்தியிலேயே இருக்கணும் மகாலட்சுமியும் இல்லையா. அதனால ஒரு பெண் சிங்கமாக ஆண் சிங்கமான நிருசிம்மனுக்கு பெண் சிங்கமான நாயகியாக மகாலட்சுமியாக நீ உருவம் எடுத்தாயோன்னு சொல்ல முடியாத இருக்கு. அது எப்படி பெண் சிங்கம்னா, பெண் சிங்கத்தினுடைய உருவங்கள்லாம் பாதுகா தேவிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, இருக்குன்னார். முக்தம் சுகே சரவதி, சிங்கமாக இருந்தால் என்ன பண்ணும், அதுக்கு புடைமையர்லாம் அறையா தொங்கும், வேறு புடைமையர்லாம் தொங்கும். இங்கே பாதுகா தேவிக்கும் புடைமையர் இருக்குன்னார். எங்கேயே அப்படின்னா, பாதுகையில் முக்தால் முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. அந்த முக்தர்களுக்குள் அழைக்கப்பட்ட முத்துக்களுடைய
ஒளி இருக்கே அது வள்ள வள்ளேன்னு ஒளி தொங்க மீசறது அத பார்த்தா எப்படி இருக்கு விடை மயிர் மாதிரி இருக்கு ஆக பெண் சிங்கமாகற பாதுகாதேவிக்கு அதில் இழைக்கப்பட்ட முத்துக்கள் எல்லாம் விடை மயிர் மாதிரி ஒளிப்பான ஒரு ஒளியோட பிரகாசிக்கிறது சிரவஜ்ரதம் சிங்கம்னா அதுக்கெல்லாம் கோரப்பெருக்கள் கடினமான கோரப்பெருக்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டா சிரவஜ்ரதம் பாதியில் வஜ்ரம் நிறையா இழைக்கப்பட்டிருக்கு ஆக நயனம் சிரமமான உறுதியான வஜ்ரங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை பார்த்தாக்க அந்த பெண் சிங்கத்துக்கு இருக்க முடியாத கோரைப்பொருட்களோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு பிரகலாத சம்பதனு ரூப ஹிரண்யது பேதாம் இன்னும் நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் பிரகலாத சம்பது பிரகலாதம்னா எம்பெருமானே தியானம் பண்ணி பண்ணி கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாள் அப்பேற்பட்ட அடியார்கள் பக்தர்கள் அவருடைய சம்பது அனுரூப ஹிரண்ய பேதாம் அவருடைய பக்தி சம்பத்துக்கு அனுபவமாக இரண்ய பேதா ஹிரண்யத்தினுடைய இதை விட்டு என்ன விரண்யம் அப்படின்னாக்க பாதுகையில் நிறைய தங்கம் அழைச்சிருக்கு அதனால் பக்தர்கள் உன்னை சேவிக்கிற காலத்தில் உன்னுடைய தங்க தங்கமயமாக பல பலனை பிரகாசித்து பார்த்து அவெல்லாம் சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்றும் பிரகலாத சம்பதனு ரூப ஹிரண்ய பேதாம் பிரகலாத சம்பத்து பிரகலாதன் எம்பர் பக்த பிரகலாதன் அவனுடைய சம்பத்து பக்தி அந்த பக்திக்கு அனுரூபமான ஹிரண்ய பேதா ஹிரண்யனா ஹிரண்யாசனுடைய பேதம் பிளப்பு பிரகலாதனுடைய அந்த சிறந்த பக்திக்கு இறங்கி அவனுக்கு விரோதியாக வந்த தகப்பன ஹிரண்யாசன மார்பு பிளந்த இருந்தவர்களுவா எம்பெருமான் நிருசிம்மூர்த்தி ஆக பிரகலாத சம்பத் பிரகலாதனுடைய பக்தி சம்பத்துக்கு ஏற்றபடி இரண்ய பேதா ஹிரண்யாசனே பிழப்பை உடையதாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கத்தில் தங்கமாக இருக்குன்னு அர்த்தம் தங்கம்னா இங்கே தங்க சிரேஷையாக இரண்யனை பேதம் பண்ணது மாதிரி பிளந்து மார்பை பிளந்தது மாதிரி இருக்குது அப்பேற்பட்ட தன்மை உடையவளாக நீ இருக்கிறாய் மூர்த்தி ஸ்ரீயோபவதி மாதவ பாதரட்சு அதனால் எம்பெருமானுடைய பாதுகாதேவியே நீ ஸ்ரீயா மூர்த்தி விசமாவதாரத்துக்கு ஏற்ற மகாலட்சியினுடைய மூர்த்தியும் இருமுடியா இருக்கு மகாலட்சியானவள் இங்கே பின்சிங்க உருவாக இருந்து உனக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காள் நாதஸ்ய நூன முதிதா நரசிம்மூர்த்தே அந்த சிம்மமூர்த்திக்கு ஏற்றபடி ஒரு பின்சிங்கமான மகாலட்சுமி ஒரு பின்சிங்க உருவம் எடுத்துக்கொண்டு உன்னோட இருக்காளோ அப்படின்னு என்ன கேட்டாக்க என்ன பெருமாள் அவதாரம் எடுக்கிற போதெல்லாம் மகாலட்சுமி அவதாரம் எடுக்கிறார் தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே ச மனுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம்பை கரோச்சேஷாத்மனஸ்தனும் ராட்டி என்ன பண்ணுறான் தன்னுடைய சரீரத்தையும் மாற்றிக்கிறாள் பெருமாள் தேவனாக இருந்தால் இவளும் ஒரு தேவஸ்வரூபத்தில் இருக்கா மனுஷனை அவதரிச்சா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கிறாள் இது அவளுடைய வழக்கம் அதனால தான் ராகவத்வே பவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி ராகவனாக மனுஷனாக அவதரித்த போது சீதையாக அவதரித்தாள் பராட்டி அதே சமயத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது ருக்மிணியாக அவதரித்தாள் அதுபோல் நிசும்பனாக அவதரித்த போது நீயும் நிசும்பரூபியாக அவதரிக்கிறாய் ஆறு பாதுகா ரூபமாக நிசும்பரூபியாக அவதரிக்கிறாய் பாதுகைக்கும் நிசிங்கத்துக்கு பெண்சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கிறபடினால நீ நிசிம்மாவதாரத்திற்கு ஏற்ற பெண்சிங்க உருவம் எடுத்த மகாலட்சுமியோ அப்படின்னு சொல்லும்படியாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் சம்பாவயந்தி கவயா சதுர பிரசாராம் மஞ்சுஸ்வனாம் மகிதமௌத்திக வஸ்திரலாங்கேன் சுவாதீன சர்வபுவனாம் மணிபாதுகேத்வாம் ரங்காதிராஜபதபங்கஜராஜஹம்சீன் 847 சம்பாவயந்தி கவயா சதுர பிரசாராம் மஞ்சுஸ்வனாம் மகிதமௌத்திக வஸ்திரலாங்கீன் சுவாதீன சர்வபுவனாம் மணிபாதுகே த்வாம் ரங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீ மணிபாதுகே ரங்கநாதனுடைய திருவழியில் அதை பாதுகாத்து கொண்டிருக்கும்
மணிகள் இழைத்த பாதுகையேன், தாம் உன்னை எல்லாரும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டவனா, ரங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீன், ரங்காதிராஜன் ரங்கராஜா, அவனுடைய பதபங்கஜம் திருடிகளாகிற தாமரை, அதிலே வாழ்கின்ற ராஜஹம்சீன் பெண் ராஜஹம்சமாக உன்னை சொல்லுகின்றார்கள். ராஜஹம்சம் ஹம்சம் எங்கே வளரும் அப்படின்னா எப்போதும் தாமரைப்பூவிலேயே இருக்கும், தாமரைப்பூவை விட்டு அது பிரியாது. அதே மாதிரி பாதுகை எங்கே இருக்கு அப்படின்னா எப்போதும் எம்பெருமானுடைய திருவடி தாமரையே ஆசிரியத்திருக்கு பாதுகாதேவி. அதனால் பாதுகாதேவியை ராஜஹம்சி பெண் ராஜஹம்சமாக பேசுகிறார். ராஜஹம்சின்னு யார் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், சம்பாவயந்தி கவயா, கவயா சம்பாவயந்தி, கவஹான்னா கவிகள்னு ஒரு அர்த்தம். அதே நீர்ப்பறவைகளுக்கு கவின்னு பேர். நீர்ப்பறவைகள்னால் உயர்ந்த பறவை, சாதாரண பறவைகள்னால் உயர்ந்த பறவையை கௌரவிக்குமோ இல்லையோ, அதனால் நீர்ப்பறவைகள்லாம் உன்னை ராஜஹம்சியாக கௌரவிக்கின்றன அப்படின்னார். அதே மாதிரி நீ ராஜஹம்சியாக இருக்கிறதுக்கு ஏற்ற ஒற்றுமையும் இருக்குது. பாதுகைக்கும் ராஜஹம்சிக்கு இருக்க முடியாத ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டவனாக்கேன், சதுரப்பிரதானம், அழகாக நடப்படுறது, நடக்கே பேர் அண்ணா நடைன்னு சொல்லுவார். அதனால் அது வந்து பெண் ராஜஹம்சம் இருக்கேன், அது மிக அழகாக நடந்து நடப்படுறது. அதே மாதிரி இந்த பாதுகை இருக்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதனை அழகான ஒய்யாரா நட போட்டு எம்முன்னு அழைச்சிட்டு போடுவோம் தெரிஞ்சா. இதுவும் அழகான நட போடுறது பாதுகையும், ராஜஹம்சமும் அழகான நட போடுறது, ரெண்டுக்கும் இப்படி ஒற்றுமை இருக்கு. இன்னும் ஒற்றுமை மஞ்சுஸ்வனாம், அழகாக கூவும் ராஜஹம்சம் கூவினா காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுபோல இந்த பாதுகாதேவி இருக்காட இவ்வளோ மஞ்சுஸ்வனாம், இதில் உள்ளே இருக்க முடியாத மணிகள் இருக்கேன், அதுகள் ரங்கநாத நடி வைக்கும் பொழுது அழகாக சத்து ஒலிக்கின்றன, அது ராஜஹம்சம் கூவுது போல அழகாக இருக்கு. அழக மஞ்சுஸ்வனாம், ராஜஹம்சம் போன்ற இனிய ஒலிய உடையதாக நீயும் இருக்கிறாய் அப்படின்னா. பறவைன்னு சொன்னாக்க பறவைக்கு சிறகு இருக்கணுமே அப்படின்னார். மனிதமௌத்திய பத்திரங்கி பாதுகைக்கு எப்படியான ராஜஹம்சிக்கு வெள்ளவளேர்ந்து பாதுகை இறக்கைகள் இருக்கும், அதே மாதிரி ஒழுப்பான சிறகுகள் பாதுகைக்கு வேணுமேன்னா அதுவும் இருக்குதுன்னார். எப்படி மகித மௌத்திக பத்திரி, இதை சுற்றி நல்லா இது முத்துக்கள் இழைச்சிருக்கு, முத்துக்கள் இழப்பேற்பட்டது வெள்ளவெளியேன்னு இருக்கும். எப்பேற்ற முத்துக்கள் மகித மௌத்திக ரொம்ப சிறப்பான உயர்ந்த முத்துக்கள். அந்த முத்துக்கள் இழைச்சிருக்கு அப்படின்னா அந்த முத்துக்கள்லாம் எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இரு பக்கங்கள்லையும் அப்படின்னா ரெக்கைகள் போல இருக்குது, சிறகுகள் போல இருக்குது. ராஜஹம்சத்துக்கு எப்படியான சிறகு எழுப்பாக இருக்குமோ அதே மாதிரி பாதுகைக்கும் சிறப்பான ரெக்கைகள் அந்த முத்துக்களுடைய ஒளி பரவி இருக்கிறதுனால ரெண்டு பக்கத்துலேயும் சிறகுகள் இருக்கும் சொல்ல முடியாது. மகிதம் மௌத்திக பத்திரி, அழகான முத்துக்கள் அழைக்கப்பட்டிருப்பதனால அதனால் சிறகுகளோடு கூடின என்னுடைய சரீரத்தை உடையதாக பாதுகாதேவியும் இருக்கான். அதே சமயத்தில் சுவாதீன சர்வபவனாம், இந்த பாதுகாதேவி எப்படி போயிட்டோன்னா எல்லா உலகத்தை எல்லாத்தையும் தன்வசமாக்கின்னு இருக்கான். ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவரும் வந்து பாதுகாதேவியை சேவிக்கிறார்கள், அதனால் இவளுக்கு உலகம் முழுக்கணும் மௌனத்திற்கும் அத்தனை பேரும் தனக்கு சுவாதீனமாக இருக்கான். அதனால் அப்போ ஏற்பட்ட மணிபாதுகே, நீ பாதுகாதேவியே உன்னை ரங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீன், எம்பெருமானுடைய திருவடி தாமரையில், ஏன்னா தாமரையில் தானே எப்பொழுதும் ராஜஹம்சம் வாழும், அதனால் எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலேயே இருக்க முடியான ராஜ் ஒரு பெண் ராஜஹம்சமோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். அது சுவாதீன சர்வபுவனாம் அப்படிங்கிறது புவனங்கிறதுக்கு தீர்த்தம் ரத்தம் சொல்லலாம். சொன்னாக்க இந்த பெண் ராஜஹம்சம் என்ன பண்ணோம், எங்கெங்கே தீர்த்தம் இருக்கோ அதெல்லாம் தனக்கு சுவாதீனமாக வச்சுட்டு இருக்கோம். தீர்த்தம் இருக்கிற இடங்களில் எங்கெங்கே தாமரை பூ பூத்து இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் போய் பறந்து அங்கே போய் உட்காந்து இன்பத்தை அனுபவிக்கும். அதில் இருக்க பாது இதில் தாமரை பூ இருக்கும், அந்த தேனப்பூ இருக்கும்,
அதனால அதுவும் சுவாதீன சர்வபோகனமாக இருக்கும். இதுவும் சுவாதீன சர்வபோகனமாக இருக்கு. பாதுகா தேவியும் பாதுகை எல்லாரும் வந்து சேவிப்பதுனால அதனால சம்பாவயந்தி கவயா நீர்ப்பறவைகள்லாம் என்ன நினைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இது ராஜஹம்சி உயர்ந்த பறவை அப்படின்னு அவர்கள்லாம் கௌரவிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக நீர்ப்பறவைகள் எப்படி கௌரவிக்கின்றனவோ அதுபோல கவயா நம்ம கவிகள் இருக்காளே அழகான கவிகள்னா கிராந்த தரிசினான்னு எதிர்காலத்தில் அங்கு அறியக்கூடியவர்கள் கவிகள். அவர்கள் எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னு கேட்டவனாக்க ஒன்னியம் எம்பெருவான் திருவிடித்தாமரையில் இருக்கும்படியான ராஜஹம்சியாக கவிகளும் உன்னை வர்ணிக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருப்பதுனாலே அதனால் ராஜஹம்சியாக இருக்கும்படியான நீ எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் ஆட்கொள்ளுகின்றாய். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவிடித்தாமையில் வாழும் ராஜஹம்சியாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தபடி முக்தாமயோகருஜிராம் மணிபாதரக்ஷே மஞ்சுஸ்வனாம் மணிபிகி ஆகித வர்ணவர்காம் மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அன்யாம் அகிருத்ரிமகிராம் அதிதேவதாம் துவாம். ஸ்லோகம் 848. முக்தாமயூகருஜிராம் மணிபாதரக்ஷே மஞ்சுஸ்வனாம் மணிபிராயுத வர்ணவர்காம் மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அன்யாம் அகிருத்ரிமகிராம் அதிதேவதாம் துவாம். மணிபாதரக்ஷே மணிகள் ரத்தனங்கள் அழைத்த எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே துவாம் உன்னை என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டாக்க அதிதேவதாம் நீ ஒரு வாக்குகளுக்கெல்லாம் அதிதேவதையாக நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னா வாக்குகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை வாக் தேவதை உண்டு நீ இன்னொரு வாக்தேவதையாக இருக்கே அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன ஆகணும் அந்த வாக்தேவதைக்கும் பாதுகைக்கும் பொருத்தமான விஷயங்களை எடுத்து சொல்லணும் இல்லையா. ஆக பாதுகை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்தாமயூ கருஜிராம் பாதுகை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா முக்தான்னா கேட்டவனா முக்தாமயூ கருஜிராம் முக்தா முத்துக்கள் முத்துக்கள் பாதுகையில் சுற்றி முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு நல்முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த நல்முத்துக்களுடைய ஒளிகள் ஜம்முன்னு பல பலவளான வெளியில் வீசுறது இல்லையா. ஆக அந்த முத்துக்களுடைய ஒளியை ஒளியோட கூடி இருக்கு பாதுகை. அந்த முத்துக்களுடைய ஒளியோட கூடிய பாதுகையை சேவித்தா பாதுகை எப்படி இருக்கா அழகாக சேவசாதிக்கிறா. அதனால் முக்தா மயூகருஜிராம் முத்துக்களுடைய ஒளியினால நீ சேவிப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்காய் பாதுகாதேவி. இன்னும் எப்படி அப்படின்னா மஞ்சுஸ்வனாம் தெரிஞ்சா மஞ்சுஸ்வனானி பெருமாள் உன்னை சாத்தி நிறந்து வந்த காலத்தில் உள்ளே இருக்க முடியாத முத்துக்கு இது ரத்தனங்கள்லாம் இருக்கேன் அதுகள்லாம் கனியில் கொஞ்சம் கொஞ்சம் ஓசையை கேட்கறது அது எப்படி இருக்குது அழகான ஒலி எழும்புறது அந்த நடக்கிற காலத்தில் உள்ள சலங்கைகள் எங்கள் ஆடு மூலியம் அதை மாதிரி முத்துகள் ஆடுவதனால ஒரு எழும்படுது. அதனால் மஞ்சுஸ்வனாம் அழகான ஒளியோடு கூடியிருக்கே நீ நீ எப்படி இருக்க மணிபிகி ஆகித வர்ணவர்காம் மணிபிகி நிறையா முத்துக்கள் உடத்துல இழைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கருப்பு சேப்பு நீளம் இதை மாதிரி பல நிறங்கள் கொண்ட முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னாக்க அந்த மணிகளாலே ஆகித வர்ணவர்க்கம் வர்ணவர்க்கம்னா வர்ண சமூகம் கருப்பு சேப்பு நீளம் இது மாதிரி பல்வகை வர்ணங்களுடைய சமூகத்தோடு நீ கூடியிருக்காய். ஆக பல்வகை வர்ணங்களாலே நீ என்ன அழகாக சேவதாதிக்கிறாய். அப்படி இருக்கிறத பார்த்தாக்க என்ன தோன்றுறது அப்படின்னு கேட்டமானாக்க உன்னை வாக்தேவதைக்கு அதிஷ்டான தேவதையாக நீ இருக்கையோன்னு சொல்ல முடியாக இருக்கு அப்படின்னா நீ வாக்தேவதைக்கு என்ன பிரசக்தி வந்தது அப்படின்னு கேட்டவனா மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அந்யாம் அகிருத்ரிமகிராம்
அதிதேவதாம் துவாம். வேதங்கள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியை பொழுது கொண்டே இருக்கு, சரிங்களா? அங்கே முகுந்த பத பத்ம மதுரதீனாம். இங்கே எப்போதும் வேதம் ஒலிக்கணுமோ இல்லையா? வேதங்கிறது சுதின்னு சொல்கிறோம். சுதின்னா சூயதே இது சுதிஹி, எப்போதும் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும், சரிங்களா? அப்படி ஒலியோடு ஒலி கேட்டுக்கொண்டு இருக்க முடியாத ஒரு நிலையில் வேதங்கள் இருக்கு. அப்படின்னால பெருமானத்தில் வேதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறவனா, எம்பெருமானுடைய திருவடி இருக்கோ இல்லையோ, அந்த திருவடிகளாகிற தாமரையாக வச்சுப்போம். தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கிறதுனால அதை உருவகப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடிகளாகிற திருவடிகளாகிற பத்மம் செஞ்சா பாத பத்மம்னு சொல்கிறோம். ஆக முகுந்த பத பத்ம அந்த பது திருவிழாகிற இதுவும் தாமரை பூவா இல்லையா, அந்த திருவடியாகிற தாமரை பூவில் என்ன இருக்கும்? தாமரை பூவில் எப்போதும் தேன் இருக்கும். அந்த தேனை வைக்கிறதுக்கு நிறைய வண்டுகள்லாம் வரும் இல்லையா? ஆக எம்பெருமானுடைய திருமறை தாமரையாகிற பூக்கள்ல அதனுடைய தேனை பருவதற்காக வண்டுகள் வந்து நிற்கின்றன. அந்த வண்டுகள் என்னன்னா, இங்கே மதுபூரதீனாம் பெண் வண்டுகள் சொன்னார். சுதி வேதம் சுதிங்கிறது பெண்பால், அதனால் இங்கேயும் பெண் வண்டை எடுத்துட்டார். மதுபூரதீனாம் இந்த பெண் வண்டுகள்லாம் என்ன பண்ணுறது, இந்த பத்மத்தில் வந்து தேனை பருகிறதுக்காக ரீங்காரம் பண்ணுறது, தெரிஞ்சா? அந்த பெண் வண்டுகளுடைய ரீங்காரம் எப்படி இருக்குது, வேதத்தினுடைய ஒரு மாதிரி இருக்குது, தெரிஞ்சா? அப்போ ஏற்பட்ட மதுபூரதீனாம் அந்த ஒளியோடு கூடின அகிருத்திரிமகிருதே, அந்த ஒலியோடு கூடி இருக்கிறது யார், ஒலி யாரு அப்படின்னாக்க வேதங்கள், தெரிஞ்சா? அந்த வேதங்களுக்கு அதிஷ்டான தேவதை வாக் தேவதேன்னு உண்டு, தெரிஞ்சுதா? நாம் ஐக்கிரியவனை சொல் சப்தங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அதிஷ்டான தேவதையாக ஐக்கிரியவனை சொல்கிறோம். அதனால் பெருமாள் எப்போதும் அதிஷ்டான தேவதையாக ஐக்கிரியவனே இருக்கார் வேதங்களுக்கெல்லாம். ஆனால் நீ இன்னொரு அதிஷ்டான தேவதையாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். என்னம்மா அப்படிங்கிட்டவனா, அந்த அதிஷ்டான தேவதைக்கு இந்த பாதையில் இருக்க முடியாத லட்சணங்கள்லாம் அதிஷ்டான தேவதைக்கும் இருக்குது அப்படின்னா. அந்த அதிஷ்டான தேவதை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, முக்தா மயூக ருஜிராம், அதுவும் அழகாக இருக்குது. முக்தா மயூக ருஜிராம் அதிஷ்டான தேவதையும் இல்லையோ, அதிஷ்டான தேவதை கழுத்தில் முத்து மாலையெல்லாம் சாத்திட்டுருப்பாளா இல்லையா? ஆக திருவாபரணத்தை சாத்திட்டுருப்பான். அந்த திருவாபரணத்தில் முத்துக்குள்ளெலாம் இருக்கும் இல்லையா? அந்த முத்துக்களுடைய ஒளியினால என்ன அழகாக பிரகாசிக்கிறா ஆறு அந்த வாக்தேவதை அதிஷ்டான தேவதை. அதே மாதிரி மஞ்சுஸ்வனாம், தெரிஞ்சா? வாக்தேவதைங்கிறவள் வாக்கு சொல்லும் இல்லையோ, அது எப்பொழுதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இங்கே அந்த வண்டுகளுடைய ஒளியாகிற ஒலிகள் எப்போதும் இருக்கிறதுனால அது வாக்தேவதையினுடைய ஒளியாக இருக்கு. அதனால் மஞ்சுஸ்வனாம் அந்த அதிஷ்டான தேவதையானவள் அழகான ஒளியோட கூடியிருக்கான். இன்னும் எப்படி இருக்கா, மணிபீர ஆயுத வர்ணவர்க்காம், மணிகளால் அங்கே இருக்க முடியாத மணிகள், அதனால ஆயுத வர்ணவர்க்காம் அப்படின்னார். ஆயுத வர்ணவர்க்காம்னா வர்ணம்னாக்க எழுத்துக்களுக்கு பேர், வர்ணவர்க்காம்னா வர்ண சமூகம், அதாவது கவர்க்கம் சவர்க்கம் பவர்க்கம் தவர்க்கம் சொல்கிறோம். என்று வர்க்கமாக பிரித்து எழுத்துக்களை சொல்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட வர்ண வர்க்கங்கள் இருக்கேன். அப்பேற்பட்ட வர்ண வர்க்கத்தோட வர்ண சமூகத்தோட கூடியிருக்கான். அந்த வர்ண சமூகம் வண்டுபடி ஒரினால தெரிகிறது நமக்கு, தெரிஞ்சுதான்? ஆயுத வர்ண வர்க்கம் முகுந்த பத பத்ம மதுவரதீனாம், அந்த முகுந்தனுடைய பதபத்மத்தில் இருக்கும்படியான பெண்வண்டுகளாகிற அந்த சுஜிகள் இருக்கேன் வேதங்கள், அது வேதங்களுக்கு என்ன சொன்னார், அக்ரி திரிமகிராம் அப்படின்னார். மற்றதெல்லாம் நாம் பேசுறதெல்லாம் நம்மளால் செயற்கையாக சொல்லப்பட்ட சொற்கள் எல்லாம். வேத வாக்கியங்கள் எப்பேற்பட்டதுன்னா அக்ரித்திரியமம், ஒருவரால் செய்யப்படாதது. எம்பெருமான் எப்படி நிச்சயமோ அதே மாதிரி வேதங்களும் எப்போதும் நிச்சயமாக இருந்துருக்கு. அது பகவானால் சொல்லப்பட்டதில்லை, தெரிஞ்சுதான்? பகவானை போல் எப்பொழுதுமே பகவானை புகழ்ந்து கொண்டு அது இருக்குது. அதனால் அப்போ ஏற்பட்ட அகிருத்திரியகரமாக பிறரால் செய்யப்படாமல் இயற்கையாகவே இருக்கும்படியான அந்த வேதவாக்குகள் இருக்கேன். அந்த வேதவாக்களுக்கு இந்த வேதவாக்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை உண்டு எப்போதும்.
இறைவனே அதிஷ்டான தேவதை என்று சொல்லலாம். அதுபோல பாதுகா தேவி நீயும் அதிஷ்டான தேவதையாக இருக்க. அந்யாம் அதிதேவதாம் துவாம் இன்னொரு அதிஷ்டான தேவதையோன்னு ஒன்று நினைக்கிறோம் நாங்கள் என்று பேசுகிறார். ஆக பாதுகைக்கு இருக்கும்படியான ஒத்துமை என்னென்ன இருக்கோ அவளெல்லாம் அந்த அதிஷ்டான தேவதைக்கு இருக்கிறதுனால ஒன்ன அதிஷ்டான தேவதையாக நாங்கள் நினைக்கிறோம் என்று வேதாதிஷ்டான தேவதையாக பாதுகை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் காலம் பிரதோஷம் அநிதீஷ்ய ரமாசகாயம் மஞ்சு பிரணாதரஹிதா மணிபாதரட்சே மௌனவிரதம் கிமபி நூனம் அவர்த்தயஸ்வம். ஸ்லோகம் 849. ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் காலம் பிரதோஷம் அநிதீஷ்ய ரமாசகாயம் மஞ்சு பிரணாதரஹிதா மணிபாதரட்சே மௌனவிரதம் கிமபி நூனம் அவர்த்தயஸ்வம். இந்த ஸ்லோகத்தில் ஆருமியே நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் எழுந்திருக்கும் ஞான நிலை இருக்கோ இல்லையோ அந்த நிலையை மனசில் வச்சுன்னு வர்ணிக்கிறார். இதுவரையிலும் எம்பெருமானுடைய திருவடிங்கிற பாதுகை இருந்துன்றது அதை வர்ணித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சிம்மாசனத்தில் இருக்கும்படியான பாதுகையை வர்ணிக்கிறார். சிம்மாசனத்துக்கு பாதுகை ஏன் போச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் கேகய சுதா கைகேயி கைகேயி வரம் கேட்டால் ரெண்டு வரம் அந்த வரத்தில் ராமன் காட்டுக்கு போகணும்னு ஒரு வரத்தால் கேட்டான். ராமன் காட்டுக்கு போகணும் வரம் கேட்டதுனால ராமன் காட்டுக்கு வந்துட்டான். ராமன் காட்டுக்கு வந்த பிற்பாடு பரதன் பின்னாடி வந்து இன்னொரு வர பிரகாரம் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்க நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ராமனுக்கே ராஜ்யம் என்று சொல்லி படை திரட்டி கொண்டு இங்கேருந்து காட்டுக்கு போய் ராமன் அழைச்சல வரப்போறேன்னு போனான் இல்லையா. போன போது பெருமாள் மறுபடியும் நாட்டுக்கு வர சம்மதிக்கலை. அப்புறம் அவரை சமாதானப்படுத்துவதற்காக பாதுகளை எழுந்துகள் பண்ணி கொடுத்து இதை வச்சு நாட்டை நீ ஆளு என்று அவனை மறுபடியும் நாட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டார். அப்போது பாதுகை என்ன வந்தது பெருமாள் திருவடியை விட்டுட்டு பரதனுடைய திருமுடி மேலே எழுந்துருளி நந்தி கிராமத்துக்கு வந்து அயோத்தியா சாம்ராஜ்ய சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பண்ணி அதிலேயே எழுந்திருந்தது இப்போது அந்த பாதுகையானது. ஆக இப்போ பெருமாளோடு எழுற காலத்தில் ஜில் ஜில்லுன்னு மணிகளுடைய சத்தங்கள்லாம் கேட்கும் ஒலிக்கும் இல்லையா. அப்போ பாதுகை பேசுகிறாப்புல இருக்கும். இப்போ பாதுகை எப்படி இருக்குது பெருமாள் திருவடியை விட்டு கொடுத்து திருமண திருடியை விட்டு தனியாக இப்போ சிம்மாசனத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போது அசையாமல் சிம்மாசனத்தில் இருக்கிறபடினால இப்போ அந்த ஒலி கேட்கறதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனால் பாதுகா தேவியானவள் எந்த விதமான சத்தம் இல்லாமல் மௌனமாக இருந்துட்டு இருக்கா இப்போது சிம்மாசனத்தில். யோகிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படிங்கிறதா பிரதோஷ காலத்தில் மௌன விரதத்தை அனுப்பிப்பான். தெரிஞ்ச துவாதசிக்கு அப்புறம் திரையோதிசி வந்து சாயங்கால வேளையில் திரையோதிசி வந்து விட்டாக்கே அதுக்கு பிரதோஷம்னு பேர். அந்த சமயத்தில் எல்லாரும் ஆச்சாரியார் எல்லாருமே கூட கெஸ்டால் கூட மௌன விரதத்தை அனுப்பிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிரதோஷ காலத்தில் யாரும் பேசப்படாது மௌனமாக இருப்பார் பெரியவர்கள் எல்லாம் தெரிஞ்சுதான். அப்போது எப்படியான முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து பிரதோஷ காலத்தில் பேசாமல் மௌனமாக இருப்பாளோம் அதுபோல பாதுகா தேவி நீ இப்போ என்ன பண்ண 14 வருஷ காலம் சிம்மாசனத்தில் உட்காந்து கொண்டு பெருமாள் திருவடி இல்லாததுனால அசையாமல் ஒரே இடத்துல இருந்துகிட்டு மௌன விரதத்தை நீ அனுஷ்டிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் என்ன எதனால் வந்தது அப்படின்னாக்க கைகையினுடைய வரத்தினால பெருமாள் காட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. காட்டுக்கு போனதுனால என்னாச்சு பிரதோஷம் அநிதி ஐஸ்வரமா சகாயம் அது பிரதோஷ காலம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பதினாறு காலம் பிரதோஷத்தில் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னாக்க பெருமாளை நந்தோஷே ஹரிம் பஷ்யே நப்ரதோஷே ஹரிம் பஷ்யேது அப்படின்னு சொல்லி பிரதோஷ காலத்தில் பெருமாளை சேவிக்க போக மாட்டா பெருமாள்லாம். ஆக பிரதோஷ காலத்தில் பெருமாளை சேவிக்கப்படாது. ஆக பெருமாளை சேவிக்க முடியாத காலம் என்ன காலம் அது பிரதோஷ காலம் தெரிஞ்சுதா.
இந்த 14 வருஷ காலம் பிரதோஷ காலமாக எடுத்து பாதுகா தேவிக்கு பிரதோஷம் அநிரீட்ச ரமாசாயம் ரமாசாயம் பிராட்சியோடு கூடின எம்பெருமான பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத நிலையில பெருமாளை சேவிக்காமலே சீதாராமனை சேவிக்காமலே என்னால் கூட பார்க்காமலே பாதுகா தேவியானவர் இங்கே சும்மா